வணக்கம். ஃபேக் நியூஸ்க்கும் ஃபேக்ட்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். லைக் ஃபேக் நியூஸை ஷேர் பண்ணாதீங்க, உண்மையான நியூஸை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டெல்லியில் பாரதிய ஜனதா பாராளுமன்ற குழு கூட்டம், பிரதமர் மோடி ஆலோசனை. அப்போலோ மருத்துவமனை மீது ஆறுமுகசாமி ஆணையம் குற்றச்சாட்டு. ரூட் தள பிரச்சனை இருந்தால் வாட்ஸ்அப்பில் தெரிவியுங்கள், போலீசார் வேண்டுகோள். இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். ஜெயலலிதா மரண விவகாரத்தில் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் எதையும் மறைக்க நினைக்கிறது என சுப்ரீம் கோர்ட்டில் ஆறுமுகசாமி ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. பெங்களூரு சென்று கொண்டிருந்த ரயிலில் பயணம் செய்த பெண் ஒருவர் மேல் படுக்கையில் இருந்து கீழே விழுந்ததால் உயிரிழந்தார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாராளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் உள்ள பாராளுமன்ற வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார். கெஃபே காஃபி டே நிறுவனரும் எம் எஸ் கிருஷ்ணாவின் மருமகனுமான விஜய் சித்தார்த் மாயமானார். அவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நெல்லை முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 25 பவுன் நகைகள், கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தி ஆகியவற்றை கொலையாளியின் வீட்டிலிருந்து போலீசார் மீட்டனர். சத்துவாச்சாரி போலீஸ் நிலையத்தில் 5ஆம் நாளான இன்று காலை துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வந்து கையெழுத்திட்ட நளினி மகளின் திருமண ஏற்பாட்டில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். ரூட் தள பிரச்சனை இருந்தால் வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கலாம் என்று பொதுமக்களுக்கு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிராம பொருளாதாரத்தை வளர்க்கும் 100 நாள் வேலை திட்டம் ஒருபோதும் ரத்து செய்யப்பட மாட்டாது என்று வேலூர் தொகுதி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டின் பாரா மாநிலத்தில் உள்ள சிறை ஒன்றில் நடைபெற்ற பயங்கர கலவரத்தில் 57 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் ராவல்பிண்டி பகுதியில் ராணுவ விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் வீரர்கள் உள்பட 15 பேர் பரிதாபமாக பலியாகினார்கள். அமெரிக்க உளவுத்துறை அமைப்பின் தலைமை அதிகாரியான டான் கோட்ஸ் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தின் சியோல்கோட்டில் உள்ள 1000 வருட பழமையான இந்து கோவில் 72 வருடத்துக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் இமாம் உல் ஹக் காதலித்து ஏமாற்றியதாக இளம் பெண்கள் புகார் கொடுத்திருந்தனர். இதற்காக இமாம் மன்னிப்பு கேட்டதாக வாசிம் கான் கூறியுள்ளார். ப்ரோ கபடி லீக் தொடரில் மும்பையில் நேற்று நடந்த ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ் அணியை 1 புள்ளி வித்தியாசத்தில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது பாட்னா பைரட்ஸ் அணி. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் 14வது லீக் ஆட்டத்தில் காரைக்குடி காளை அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. ரோஹித் சர்மாவுக்கும் எனக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தங்கம் விலை பவுனுக்கு 88 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு பவுன் 26,680 ரூபாய்க்கும் 1 கிராம் 3,335 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்று வெள்ளி விலை கிலோவுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 44,600 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் வெள்ளி 44.60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. சென்னையில் பெட்ரோல் விலை கடந்த சில தினங்களாக ஏற்ற இறக்கமாக உள்ள நிலையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 14 காசுகள் மட்டும் குறைந்து லிட்டருக்கு 76.66 ரூபாய்க்கு உள்ளது. மேலும் டீசல் 8 காசுகள் குறைந்து 1 லிட்டர் டீசல் 69.71 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.